முதலமைச்சரின் 70 ஆண்டுகால வரலாற்று சாதனையை விளக்க புகைப்பட கண்காட்சியை நடிகர் விஜய் சேதுபதி பார்வையிட்டு வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், உங்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. முதலமைச்சரனுடைய 70 ஆண்டுகால வரலாற்று சாதனையை விளக்கும் வண்ணமான புதைப்பட கண்காட்சியானது மதுரை ஐயர் பங்களாக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மின்னல் என்னும் இடத்தில் தொடங்கியிருக்கிறது. இந்த தொடங்கி கிட்டத்தட்ட 10 நாட்கள் நிறைவு பெறக்கூடிய சூழ்நிலையில் நிறைவு நாளான இன்று, அதாவது திரைப்படங்களில் நடித்து வரக்கூடிய நடிகர் விஜய் சேதுபதி தற்சமயம் அந்த புதைப்பட கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார். மிக சரியாக தற்சமயம் சில நிமிடங்களுக்கு முன்னால் இந்த புதைப்பட கண்காட்சிக்குள் அவர் நுழைந்திருக்கிறார். அவரை காண்பதற்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் மட்டுமில்லாது கல்லூரி மாணவ மாணவிகளும் தொடர்ந்து அவரை காண்பதற்கு அலையடல் என வருகை தந்திருக்கின்றனர். இருப்பினும் கூட தற்சமயம் போலீசார் அளவு அதிகமாக துவிக்கப்பட்டு அவர் பலத்த பாதுகாப்புடன் இந்த புதைப்பட கண்காட்சிக்குள் உள்ளே வரவழைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் 70 ஆண்டுகால வரலாற்று சாதனைகளை விளக்கக்கூடிய அந்த புதைக்கடங்கும் புதைப்படங்களை பார்த்து மகிழ்ந்து வருகிறார். என்னென்ன விதமான புதைப்படங்கள் என்று சொன்னால், இங்கே அவருடைய விசா காலகட்டத்தில் அனுபவித்த அந்த சிறைச்சாலை அனுபவங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஏராளமான புதைப்படங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட புதைப்படங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த புதைப்படங்களை பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போல வெளிவளாகத்தில் ஏராளமான மாணவ மாணவிகள் அவரை காண்பதற்கு இருந்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பிறகு நிச்சயமாக மாணவ மாணவிகள் அவர் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிய வருகிறது. அதே போல இந்த புதைப்பட கண்காட்சியை வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய மேற்பார்வையில் தொடர்ந்து 10 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று நிறைவு பெற இருக்கிறது. நாளைய பொழுது கோயம்புத்தூரில் இந்த இதே போன்ற புதைப்பட கண்காட்சியானது தொடங்கவிருக்கிறது என்ற தகவலும் இருந்து கொண்டிருக்கிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.